தமிழ்நாட்டில் மறைந்த முதல்வர் கருணாநிதி நினைவாக அவருக்கு பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை வந்து தமிழக அரசு செய்துட்டு வருது. ஆனால் அதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகளும் வந்து தெரிவிக்கப்பட்டு வருது. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. இல்லை, டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு நினைவகம் அமைப்பது, நினைவு சின்னம் அமைப்பது என்பது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் ஆளுமைகளில் டாக்டர் கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. பண்பாடு, எழுத்து, நாடகம், அரசியல், மாநில உரிமை, கோட்பாடு, தமிழ்மொழி வளர்ச்சி, இலக்கியம் என்கிற எல்லா துறைகளிலேயும் அவர் ஒரு சிறந்த ஆளுமையோடு செயல்பட்டிருக்கிறார் என்பதை யாருமே மறுக்க, அரசியல் எதிரிகள் கூட அவருடைய ஆளுமையை மறுக்க முடியாது. எனவே அவருக்கு ஒரு சிறந்த நினைவகம் அமைப்பதில், நினைவு சின்னம் அமைப்பதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த பேனா நினைவு சின்னம் அமைப்பதை பொறுத்தவரையில் எனக்கு தோன்றுறது என்னென்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற டாக்டர் கலைஞருக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்புகிற போது ஒரு சர்ச்சை இல்லாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற முறையில் அந்த நினைவு சின்னத்தை அமைப்பது தான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்போ கடலில் அமைப்பது குறித்து சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பல்வேறு கருத்துகள் தெரிவிக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறது? அதான் சொல்கிறேன், அதாவது இதை பற்றி பலவிதமான சர்ச்சைகள் இருக்குது. அதாவது பாதிப்பு ஏற்படும் என்கிற கருத்தும் இருக்குது, பாதிப்பு ஏற்படாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. என்னுடைய பொறுத்தவரையில் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு நினைவு சின்னம் எதுக்கு தேவையற்ற ஒரு சர்ச்சைக்குள்ளே போய் எதுக்கு மாட்டுவானே? ஒரு சர்ச்சை இல்லாமல் எல்லாரும் அதை வந்து வணங்குகிற அப்படிப்பட்ட ஒரு நினைவு சின்னமாக அமைத்தால் அது நல்லது. ஏன்னா அதில் மீனவர் மீன்வளம் பாதிக்கப்படுமா, கடல் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா, நாளை கடல் அரிப்பு வருமா போன்ற பல கேள்விகள் எழும்புப்படுது. எல்லா கேள்விக்கும் உண்மை இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் ஆய்வு செஞ்சா. பட் என்னை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு நினைவு சின்னம் வைக்கிற போது சர்ச்சை இல்லாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட நினைவு சின்னமாக அமைப்பது தான் கலைஞருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதையாக இருக்கும் என்று தான் நான் கருத விரும்புகிறேன். அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் இதை நிதானமாக யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுப்பது தான் நல்லது என்று நான் என்னுடைய பணிவாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதிமுகவுக்குள்ள இந்த இடைத்தேர்தல் தொடர்பாக என்னென்ன சர்ச்சைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து பாஜக அதிமுகவை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அதுக்கு அதிமுக தரப்பிலிருந்தும் சில எதிர்கருத்துக்களும், எங்களுடைய கட்சியை எப்படி வழிநடத்தணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற கருத்துக்களையும் வெளிப்படுத்துறதையும் பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ? இல்லை, அதிமுகக்குள்ள நீண்ட நாட்களாக வந்து ஒரு பிளவு, ஒரு பிரிவினைவாத போக்கு பிளவு ஏற்பட்டு அது அநேகமாக வந்து ஒரு உள்கட்சி மோதலுக்குள்ள முரண்பட்டில் மூழ்கி இருக்கிற கட்சியாக தான் இருக்குது. அது ஒன்றும் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளையோ அல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளையோ மற்றதை பற்றியெல்லாம் அந்த கட்சி கவலைப்படுகிற நிலைமையில் அது இல்லை. எப்போ இவங்க அந்த உள்கட்சி சண்டையிலேருந்து மீண்டு வெளியே வருவாங்கங்கிறதும் இப்போ நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் ரெண்டாக இருந்தாங்க, இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பொதுக்குழுவை கூட்டி நீங்கள் வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கூடுவாங்களா, ஒன்றா கூடனா பொதுவான வேட்பாளரை உருவாக்குவாங்களா, பொது வேட்பாளர் உருவாக்கின பிறகு அதில் ஆட்சேபனை தெரிவிப்பாங்களா, எப்படி இருந்தாலும் அதிமுக வந்து ரெண்டு பிரிவுகளும் ஒன்றா சேர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது தான் என்னுடைய மதிப்பீடு. ஏன்னா அந்த அளவுக்கு அது முரண்பட்டு நிற்கிது, அவருடைய மோதல் போக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருக்கு செல்வாக்கு இருக்குது இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த கட்சிக்குள்ளே ஒரு இணக்கமற்ற இப்போ ஒரு 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 ஒத்த தலைமையோடு ஒத்த கருத்தோடு செயல்படுகிற அந்த நிலைமை என்பது அந்த கட்சிக்குள்ளே இல்லை என்பது கடந்த ஒரு 1.5 வருஷமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. பார்க்கலாம், இப்போ வந்து வேட்பாளர் தேர்வில் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். பொதுக்குழு கூட போகுதா, கூடுனாதில் என்ன வரப்போகுது? இப்போ பொதுக்குழுவை அவரையும் சேர்த்து கூட்டுன்னா இவங்களால் அவங்களாம் நீக்கப்பட்டவர்கள், அதாவது இபிஎஸ்ஸால் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள். இப்போ நீக்கப்பட்டவங்களும் இங்கே எப்படி கூப்பிடுவாங்க என்பதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் அது ஒரு சுவாரஸ்யமான நாடகம் ஓடுற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அதிமுகக்குள்ளே நடக்கிற சண்டை தமிழ்நாட்டில் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் ஓடுற மாதிரி இருக்குது. இப்போ அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சூழலை பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிதுன்னு நினைக்கிறீங்களா? பாஜகவை பொறுத்தவரையில் அவங்களோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகளை நாடு முழுவதும் எப்படி நடத்தியிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சியை உடைப்பாங்க, தேவையானால் ஒருத்தர் தூண்டி விடுவாங்க, தேவையானால் ஒருத்தர் தன் கூட சேர்த்துக்குவாங்க. பாஜக வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அந்த கட்சி, அதுக்கு வந்து எப்படியாவது ஆப்டதை சுருட்டி அது வந்து வாயில் போட்டு மென்று ஜீரணிக்கிற அப்படிப்பட்ட பழக்கம்தான் அந்த கட்சிக்கு இருக்க தவிர மற்ற கட்சிகளுடைய ஜனநாயக செயல்பாட்டையோ அவங்களுடைய சுதந்திர செயல்பாட்டையோ அவங்க என்றைக்கு அனுமதிச்சது கிடையாது.
எனவே அவங்க வந்து தமிழ்நாட்டில் அதிமுக என்கிற கட்சியை தேவையானா ரெண்டாக வச்சுக்குவாங்க இல்லை ஒன்றா சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஏதோ அதிமுக நலன்லேருந்து அவங்க சொல்கிறதா நம்ம பார்த்துக்க முடியாது, மக்களுடைய நலன் சொல்ல முடியாது. தங்களுடைய அரசியல் செல்வாக்கை அதிகரித்து கொள்வதற்கு, தங்களுக்கு வந்து அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க. தேவையானா ஒரு கட்சியை ரெண்டாக உடைப்பாங்க, தேவையானா அதை ஒன்றா சேர்ப்பாங்க, எப்படி வேணாலும் செய்வாங்க. எனவே இன்றைக்கி அந்த கட்சி ஒன்றா சேரும் சொல்லி நாளைக்கு அதே கட்சியை ரெண்டாக உடைச்சாலும் ஆச்சரியப்படுத்து, நாலாக உடைச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. எனவே அது வந்து அரசியல் பாஜகவை பொறுத்தவரை அவங்களுடைய சொந்த அரசியல் செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு, அரசியல் அரசியல் லாபத்துக்காக அவங்க எதை வேண்டுமானாலும் செய்வாங்கங்கிறது தான் கடந்த கால வரலாறு இந்தியா முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு.